என் அன்பு பிள்ளையே, வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம். இதில் மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும். அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு குழந்தையே. என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும் தான். அதில் தான் இப்போது நீ உள்ளாய். பயிற்சி நடக்கும் போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும். அதில் இது எதற்கு, நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாம் வரலாம். அப்படி வரவில்லை என்றால்தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம். பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும். அதில் வெற்றிக்காக போராடு, தோல்வி ஏற்படுகின்றது என்றால் உன் சாயப்பா பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புகின்றேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள். தோல்வி எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்து கொண்டிரு. விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும் தங்கமே. கஷ்டத்தினால் வந்த கடனும் கடனால் வந்த துயரமும் துயரத்தினால் பெற்ற மனவேதனையை மாற்றித் தருவேன். மழைமுகம் கண்ட பயிர் போல சிரித்து மகிழ்வாய் நீ. கடந்த கால நஷ்டங்கள், இழப்புக்கள், ஏமாற்றங்கள், காயங்கள், தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் தங்கமே. காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகின்றாய். நிறைவான மனநிம்மதியை பெறப்போகின்றாய். கலங்காதே. ஒருவரின் உண்மையான குணத்தை நீங்கள் சோதிக்க வேண்டும் என்றால் அவரிடம் பணத்தையோ அல்லது அதிகாரத்தையோ கொடுத்து பாருங்கள். எந்த உறவானாலும் இருந்தால் கண்ணாடி போல் இருக்க வேண்டும், இல்லையெனில் நிழல் போல் இருக்க வேண்டும். ஏனெனில் கண்ணாடி பொய் சொல்லாது, நிழல் நம்மை விட்டு ஒருபோதும் பிரியாது. பிறர் கேலி செய்கின்றார்கள் என பின்தங்கி விடாதே. முன்னேறி சென்று திரும்பிப்பார். அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள். போராடு. இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரை நீ தங்கம், தங்கமாக நீ பழகினாலும் சில பேர் உன்னை குற்றம் குறை கூறாமல் இருக்க மாட்டார்கள். அவர்களின் இயல்பை மாற்ற இறைவனாலும் முடியாது குழந்தையே. நான் உன்னை பாதுகாப்பேன், உன் மீது அன்பாக இருக்கின்றேன். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. உன்னை எந்த தீங்கும் செய்யவிட மாட்டேன். கலங்காதே தங்கமே. இந்த சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். உனக்கான நன்மையை விரைவில் நான் செய்து கொடுப்பேன். கலங்காதே. நீ பாக்கியசாலி, என்னை தந்தையாக பெற்றிருக்கின்றாய். நீ இனி எதற்காக கலங்குகின்றாய்? கலங்காதே. உனக்கென்று தனித்திறமை உண்டு. உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாதே. உனக்கென்று உள்ள திறமை மற்றவருக்கு இருக்காது. என்றும் நீயாக இரு. தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு. நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த மாறுதலும் இல்லை. அதை முதலில் நீ நம்பு. என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வை. அனைத்து உனக்கு வெற்றியே. கவலைப்படாதே. உன் வாழ்வை பல மடங்காக உயர்த்துவேன். உன் உழைப்பு என்றும் வீண் போகாது தங்கமே. சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும். அது இன்னும் உன்னை மெருகேற்றவே. புதிய உத்திகளை கண்டறி, கண்டிப்பாக வெற்றி பெறுவார். துணையாக உன் சாகியப்பா நான் இருப்பேன். உனக்கு நல்லதையே நடத்துவேன். என்னை மட்டுமே பிரதானமாக நினைக்கும் உன்னை காப்பது எனது பொறுப்பு தங்கமே. என் ஆசிகளால் நல்ல ஆரோக்கியமும் ஆனந்தமும் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவார். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன் அருகில் நான் இருக்கும் போது என்னை மீறி யாராலும் உன்னை நெருங்க முடியாது. உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன். மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன். நீ எது நினைத்தும் கலங்காதே. அப்பாவின் பார்வை உன்மேல் இருக்கும் போது ஏன் வருத்தப்படுகின்றாய்? சந்தோஷமாக இரு தங்கமே. உன் மலை போன்ற கஷ்டத்தை பணி போல நான் விலக்கி வைப்பேன். தினம் தினம் என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு அழகான நல்வாழ்க்கையை உருவாக்கித் தருவேன். கலங்காதே தங்கமே. உனக்கான ஒன்றை நீ இன்று பெறுவா. அது உன்னுடைய நீண்ட கால கனவு. உனக்கான காலத்தை வகுப்பவன் நானே. நற்காலத்தினை உருவாக்குகின்றேன். பொறுமை கொள் மனமே.
காலதாமதம் உனக்கு நான் அனுபவ அறிவையும் மனோபலத்தையும் தரும் பயிற்சியாக கொள். என் பிள்ளைகளின் பேராபத்துக்கள் உரிய நேரத்தில் எச்சரிக்கப்பட்டு தவிர்க்க செய்வேன். விவேகத்துடன் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை காப்பதே எனது பொறுப்பு. உன் தேர் ஓடுவதற்கான அச்சாணி என் கையில் இருக்கும் போது மற்றவர்களால் எப்படி உன் தேரை நகற்ற முடியும் குழந்தையே? யார் என்ன பேசினாலும் திரும்ப பேசாமல் அமைதியாக தேரில் அமர். நான் ஓட்டி கொண்டு போய் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கின்றேன். இனி அனைத்தும் சுகமே. உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கப் போகின்றது. ஜெயமாக வாழப்போகின்றா? என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. அன்பு குழந்தையே, அமைதியாயிரு, நிதானமாயிரு, நிம்மதியாயிரு. மனதை லேசாகவே எல்லா சிந்தனைகளையும் விடு. நிம்மதியாக இருக்க பழகு. உன்னருகே நான். கலங்கி நிற்காதே, தைரியமாக இரு. எவ்வித பிரதிபலனும் பாராமல் நன்மை செய். உன் கடமையை செய், அதையும் நேர்மையாக செய். நேர்மையாக இரு. சுயநலம் இல்லாமல் மற்றவர்களிடம் அன்பு செய். நற்கதி அடைவா. பிரச்சனை முற்றுகின்றது என்றால் அது நல்ல முடிவைத்தானே தரும். ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றாய்? உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன். நீ கவலை கொள்ளாதே. நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன். நிறைவான மனநிம்மதியை பெறப்போகின்றாய். கலங்காதே தங்கமே. காலை எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள். என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்கு. அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்கு. உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். கலங்காதே. உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது. இனி உனக்கு நல்ல காலம்தான். என் பரிபூர்ண ஆசி என்றும் உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். நல்ல விஷயங்களை கூறும் நல்ல மனிதர்களை இழந்து விடாதீர்கள். காலத்திற்கு பேச தெரியாது, ஆனால் காலம்தான் அனைத்திற்கும் பதில் சொல்லும். நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணை நிற்கும். வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வேறு வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு குழந்தையே. இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய ஆண்டவருக்கு உன் நிலையை மாற்ற ஒரு வினாடி போதுமானது. அடங்கி போவது அன்பிற்குத்தானே தவிர ஆணவத்திற்கு இல்லை குழந்தையே. ஒருபோதும் கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்கள் முன்னால் அழுது விடாதே. அவர்கள் எதிர்பார்ப்பதே உன் கண்ணீரைத்தான். முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள். நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள். வாழ்க்கை இனிமையாகும். உதவி செய்ய அறிவு தேவையில்லை. இதயம் இருந்தாலே போதும் குழந்தையே. அடுத்தவன் ஆயிரம் சொல்வான், அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஏனெனில் இது உன் வாழ்க்கை. அன்பின் ஏக்கம் சிலரை வலிமையாக்குகிறது, பலரை தனிமையாக்குகின்றது. அதிகம் பேசி திகட்டி விடாதீர்கள். சிலரால் ஒதுக்கப்படுவீர்கள், சிலரால் மட்டம் தட்டப்படுவீர்கள். வயதான பின்பு வரும் பக்குவத்தை வாலிபத்திலேயே பழகுங்கள். வாழ்க்கையை எளிதாக எதிர்கொள்ளலாம். நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ, உன் படிப்பிலோ, உன் பணத்திலோ, உன் அறிவிலோ, உன் புகழ்ச்சியிலோ இல்லை. மற்றவரை நீ எப்படி மதிக்கின்றாய் என்பதில்தான் உள்ளது. வாழ்க்கையில் நல்லது நடந்தால் பெருமைக்குள், நடக்கவில்லையா அதை விட அதிகமாக பெருமைக்குள். ஏனென்றால் நாளை அதை விட சிறப்பாக நடக்கும். மனிதனை தவிர பிற உயிர்கள் ஒருபோதும் தன் குணங்களையும் இயல்புகளையும் மாற்றிக்கொள்வதே இல்லை. மன்னிக்க மற்றும் கற்றுக்கொள். ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்களே. துன்பம், துயரம், கவலை நீங்கட்டும். அன்பு, வளம், செல்வம் பெருகட்டும். வாழ்வில் என்றும் மகிழ்ச்சி, நிம்மதி நிலைக்கட்டும். விடியும் என்ற எண்ணத்தில் உறங்க செல்லும் நீ முடியும் என்ற எண்ணத்தோடு எழுந்திரு. அனைத்தையும் வாழ்க்கையில் சாதிக்கலாம். எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் கடவுள் அவனை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. எப்போது நீ நினைத்தாலும் அப்போதே நான் உனக்கு காட்சியளிப்பேன். வாகனத்தில் வலம் வருவேன், கடைகளிலே காட்சியளிப்பேன். பாடலாக நான் வருவேன், பட்சிகளாய் பறந்து வருவேன்.
விலங்குகளாய் அருகில் நிற்பேன். கருணையோடு நீ கண்டால் காற்றாக கூட நான் வருவேன் தங்கமே. எங்கிருந்தாலும் நீ என்னை நினைக்கும் போது உன் அருகில் இந்த சாகி இருப்பேன். சொர்க்கத்தை தேடி நீ செல்ல வேண்டாம், உன்னை தேடி சொர்க்கம் வரும். நீ சாகியை நாடி சென்றா. எதை நினைத்தும் வருந்தாதே, மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கின்றது. விரைவில் பணத்தேவைகள் பூர்த்தியாகும், துன்பத்தில் இருந்து விடுவிக்கப்படுவார். நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவன் செயல், நடக்கப் போவதும் அவன் அருளால்தான். ஏன் வீணாக குழப்பம்? நடந்ததை பற்றி வருத்தமும் வேண்டாம், நடக்கப் போவதை பற்றி கவலையும் வேண்டாம். அனைத்தையும் இந்த சாகிப்பா பார்த்துக் கொள்வேன். நிச்சயமாக நல்ல முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது தங்கமே. உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே, நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. 10 பேருக்கு உதவி செய்து கிடைக்கும் புண்ணியத்தை விட ஒருவருக்கு கூட கெடுதல் நினைக்காமல் கிடைக்கும் புண்ணியம் மகத்தானது குழந்தையே. நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருப்பேன். எல்லாம் ஒரு நாள் மாறும், நல்லதே நடக்கும். கலங்கி நிற்காதே, எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உன் சாயி நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் தீண்ட விடமாட்டேன். கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கப் போகின்றேன். அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றார் என்று தைரியமாக இரு தங்கமே. வெயில் காலத்தில் சூரியனை திட்டுபவர்கள்தான் மழை காலத்தில் அதை அழைக்கின்றார்கள். அதேபோல் இன்று உன்னை வெறுத்தவர்கள் நாளை உன்னை தேடி உன் இருப்பிடம் வருவார்கள். அதுவரை பொறுத்திரு, வெற்றி நிச்சயம். அடுத்தவருக்காக நீ விளக்கை ஏற்றும் பொழுது உன்னுடைய பயண பாதையும் வெளிச்சமாகின்றது. தாயின் அன்பிற்கு இணையானது ஏதும் இல்லை. கடவுளும் தன் அடியவர்கள் மீது தாய் போல அன்பு செலுத்துகின்றார். எத்தனை நபர் நீ நினைத்தது நடக்காது என்று கூறினாலும் அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாதே. உன் சாயப்பாவிடம் சொல், நடத்தி கொடுப்பது என்னுடைய கடமையாகும். அதனால் கவலைகளை விட்டு தைரியமாக இரு குழந்தையே. என்னை வணங்குபவன் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்ய மாட்டான். அப்படி செய்தால் அவன் என் குழந்தையே இல்லை. இந்த நிலைமை உடனே கூட மாறிவிடும். ஆனால் நீ மாறுவதற்கு இதுதான் சரியான நேரம் என்று உன்னை தேடி வந்துவிட்டேன். இனி நீயே நினைக்காத அளவிற்கு உன் விதி மாறப்போகின்றது. அதற்கு உன் சாகி நான் பொறுப்பு. கண்ணில் கண்டதெல்லாம் உண்மை என்று நினைக்காதே. காதில் கேட்டதெல்லாம் சரிதான் என்று சொல்லாதே. உன் கண்ணும் காதும் கூட ஒரு சில நேரம் உன்னை ஏமாற்றும். நீ என்னிடம் வந்து பேசு, நான் உன்னிடம் அதைத்தான் எதிர்பார்க்கின்றேன். தினமும் பேசு தங்கமே, உனக்கே மாற்றங்கள் தெரியும். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். வெறுக்கும் கண்கள் உன்னை வேடிக்கை பார்க்கட்டும், தனித்து நின்றாலும் நீ தனித்துவமாய் நிற்பாய். எதுவாக இருந்தாலும் அது இருக்கும் பொழுதே பாதுகாத்துக்கொள். போன பிறகு அதை எண்ணி வருந்தாதே. நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே. அது நல்லது என்றால் கால நேரம் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்கும். யாரும் இல்லாத பாதையில் பயணிக்க விரும்புகின்றார், உறவுகளுடன் அல்ல, உண்மையான உணர்வுகளுடன். எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள். அப்போது தான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும். சரியோ தவறும் தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசுபவர்கள் யாருக்கும் துரோகியாக இருக்க மாட்டார்கள். நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் போது மன வலிமையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது. எளியோரை ஏமாற்றி பிழைப்பவன் இறுதி காலத்தில் இறைவனிடம் ஏமாந்து போகின்றான். முயன்றால் முடியாதது எதுவும் உண்டோ? முயலாமல் வெல்வது ஏதும் உண்டோ? முயன்று பார், எறும்பாய் பிறந்தாலும் ஏன் இன்று இமயத்தில் ஏறிவிடலாம். முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள், நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள். வாழ்க்கை இனிதாகும். உதட்டளவில் பழகும் உறவுகளிடம் நீங்கள் கழுத்தளவு அன்பு காட்டினாலும் நகத்தளவு கூட உங்கள் வாழ்க்கை உயராது. எந்த ஏற்றத்துக்கும் ஒரு இரக்கம் உண்டு, எந்த துன்பத்திற்கும் ஒரு இறுதி உண்டு, எந்த முயற்சிக்கும் ஒரு பலன் உண்டு. துவண்டு போகாதே. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. நல்லதை நினை, நல்லது செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். யார் விலகினாலும் நாம் இயல்பு மாறாதவரை நமக்கு இழப்பே இல்லை குழந்தையே. எதுவும் தேவைப்படாத இடத்திற்கு எதையும் கொடுக்காதீர்கள். உயிர் நினைக்கும் போது உதவிட யாரும் இல்லையே என வருந்தாதே. உன் பலமே நீ தனித்து நிற்பதுதான்.
உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். கலங்காமல் இரு என் செல்லமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாகப்பா.